கடல் கடந்து நான் இங்க வந்தது வேற யாருக்காக இல்ல, உனக்காக தம்பினா. Very well. ஏ ராஜகுமார என்ன தேடி வந்துட்டான், என்ன தேடி வந்துட்டான், ஏ ராஜகுமார வந்துட்டான். நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு பயமா இருக்குக்கா, நீயும் என் கூடவே படுத்துக்கையா? அடேங்கப்பா, பெரிய டாக்டர் ஆனா பயந்தா குலி. சிலிகர் விஷால், எனக்கு எவ்வளவு பயங்கரமான கனவு வந்துச்சு தெரியுமா? ஏதோ பியானோ சவுண்ட் கேட்டுச்சு, நான் அதை கேட்டு கீழே போனேன். ஓ மை காட், ஏதோ அக்லி ஃபேஸ். ஐ காட் சோ ஸ்கேர்ட், என்னால் முடியல, நான் வந்துட்டேன். அதை பற்றி யோசிச்சு யோசிச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஐ காட் வெரி ஸ்கேர்ட், அதான் நான் உனக்கு கால் பண்ணேன். ஐ நோ, இனிமேல் நான் லைஃப்பில் தனியாகவே இருக்க மாட்டேன். காலையில் நீ வந்துரு. பாய், லவ் யூ.
டேய், 50,000 ரூபாய் கட்டு, ஒன்று எடுத்து அந்த டேபிள் மேலே வை. 50,000 ரூபாய் எடுத்துக்கூடா. சொந்த ஊர்ல இருக்கிற உங்க வீட்டுக்கு வடக்கால இருக்கிற கேணியில ஒரு பச்சை புள்ள குடி புகுந்திருக்கு. 27 வருஷமா அது அங்க படுத்து கிடக்குது. அதுக்கு மனசுல ரணம். அந்த ரணம் ஆறாம உன்னை தேடி வந்திருக்கு. அந்த ரணத்துக்கு காரணம் உங்க சொந்தத்துல யாரோ செஞ்சவன. அதுக்கு வயத்துல 4 மாசம் சிசு. அம்மாவும் புள்ளையும் ஒரு கழிச்சு படுத்திருக்காங்க. அது வெளியிட்டு அடக்கம் செஞ்சா என்ன பண்ணாத? 10 பவன் தங்கத்துல தொட்டில் செஞ்சு கொடுங்க. அத கொண்டு போய் ஆளரவம் இல்லாத காட்டுல புதைச்சிட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டா இந்த வீட்டுல நடக்கிற அக்கிரமம் நின்னுடும். இந்த பரிகாரம் எப்ப பண்றது? நாளைக்கு பண்ணிடலாம்டா. ராஜேஷ். எஸ் மேம். பணங்க பேக்ல? பேக்ல இல்ல. நான் தான வச்சேன். அப்ப எங்க போச்சு? அவர் பேக்ல பணத்தை வச்சத நான் பார்த்தேன் மேடம். இங்க தான எடுத்து பேக்ல வச்சேன். அப்ப எங்க போச்சு? எங்க போச்சு? இங்க தான வச்சேன்.
அப்பா. ராஜேஷ், ராஜேஷ். எஸ் மேம். பாரிஜாத பூவாய் ஈரமாய் நீயே, செம்பூவி நீரம் தீண்ட சுடச்சுடனானே. என்ன மீனா, தூக்கம் வரலையா? தூங்கிட்டு தான் இருந்தேன். நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க ராஜு? நல்லா இருக்கடே. நடுராத்திரில தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்பி என்ன பண்ற நான் கேக்குற? அது எனக்கு ஒரு கனவு வந்தது. உன் கனவுல நான் எப்படி இருந்தேன்? ஹீரோ மாதிரி இருந்தானா? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நான் சொல்ல வந்தது கேளு. நீ முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, அதுக்கப்புறம் நீ சொல்ல வந்ததை சொல்லு. என்ன பேச விடுறியா? ஏய், நீ கனவு கண்டது ஒன்னும் பெரிய விஷயமே இல்ல. அந்த கனவுல நான் எப்படி இருந்தேன்? அழகா இருந்தானா? ரொம்ப அழகா இருந்த, பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது. ரெண்டு கொம்பும் வாளையும் வச்சுக்கிட்டு அழகா இருந்த. உனக்கு தூக்கம் தான் முக்கியம். நீ தூங்க, குட் நைட். காலையில பாக்கலாம். குட் நைட். சரியான லூஸ். Thank you.
விஷால், ஏய் விஷால், நீ தானே? விஷால், I love you. Okay, bye. Okay, love you too. Bye. Bye. யாரு? யாரது? இந்த டைம்ல யாரா இருக்கும்? விஷால், மறுபடியும் கதவு தட்டுற சத்தம் கேக்குது. நீ இல்ல? இல்ல, நானா? நான் ஏன் வீட்ல இல்ல இருக்கேன்? ஏய், அப்பவே நான் இருக்கும் போதே கேட்டுச்சுல, நான் தான் காத்தடிக்குதுன்னு சொன்னல. ஏய், பயப்படுறியா? தைரியமா இரு பேபி, நான் தான் இருக்கேன்ல போன்ல. என்ன நினைச்சுக்கிட்டே படுத்துங்க. சரி.
நல்லதா இருக்கு. டிஃபரண்ட். ஜீனியஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் மாதிரி தான் இருக்கு. வீட்டில் யாராவது இருக்கீங்களா? ஹலோ, எனிபடி ஹோம்? Excuse me. கேன தேடி வந்தீங்க? நீங்க மிஸ்டர் வில்லியம் டிசோசா? Yes. நான் தாரா, ராஜுவோட கசின். Oh yeah. சூரியமூர்த்தி சார் பொண்ணு இல்ல? ஆமா. பூஜை புனஸ்காரன் இருக்கிற சூரியமூர்த்தி சார் பொண்ணு இவ்வளவு மாடர்னா ட்ரெஸ் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. இதுல என்ன இருக்கு? ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கிட்டு தானே ஆகணும். 100 வருஷங்களுக்கு முன்னாடி லேடிஸ் எல்லாம் ரவிக்கு துணி கூட போடாம இருந்தாங்க. அதே இன்னைக்கும் ஃபாலோ பண்ணணும்னா முடியுமா சொல்லுங்க? அது மட்டும் இல்லாம ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு பூஜை பண்ணா நம்ம தெய்வங்கள் கோச்சிட்டு எந்திரிச்சு ஒண்ணும் போயிடாது. வெல் செட், வெல் செட். ராஜு சொல்லிருக்கான் நீங்க ஒரு வித்தியாசமான பொண்ணு, அதனாலதான் உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். நீங்க ஏதோ பூஜையில இருக்கீங்க, அது முடிஞ்ச பிறகுதான் வருவீங்கன்னு ராஜு சொன்னான். நான் தான் சொல்லியிருந்தேன் நாளையோட இந்த பூஜை எல்லாம் முடிய போகுது. வார வாரம் மாங்காடு கோயிலுக்கு போவேன். எது தவறுனால இது மட்டும் தவறாது. சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, சாரியும் பாத்துட்டு போலான்னு தான் இங்க வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். என்ன பார்க்க இவ்வளவு தூரம் வருவீங்கன்னு நினைக்கல. அது சரி, என்ன பூஜை அது? நல்ல புருஷன் கிடைக்கணும். என் கேரக்டர் முழுசா புரிஞ்சுகிட்டு முழு சுதந்திரம் கொடுக்கற புருஷன் எனக்கு கிடைப்பான்னு எனக்கு தோணல. அதுவும் இல்லாம நான் பண்ற இந்த பூஜை ஒரு தீய சக்தி அழிக்கிறதுக்கு. தீய சக்தியா? ஆமா. எங்க வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு ஒரு நெகட்டிவ் பவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இத நான் எங்க அப்பா கிட்ட போய் சொன்னப்ப அவர் அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. பட் ஷூர், தீய சக்தி இருக்கு. தட் பேட் பவர் இஸ் ட்ரைங் டு என்டர் அவர் ஹவுஸ் அண்ட் ஐ அம் ஷூர் ஆஃப் இட். சரி வாங்க, என் வீட்டை நீங்க இன்னும் சுத்தி பார்க்கல. வாங்க. தீய சக்தி இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா அதை இன்னும் கண்டுபிடிக்காமலே இருக்கீங்க. நான் இந்த விஷயத்துல ஸ்டூடண்ட் தானே, ஆனா அது பயங்கரமான பவர்ஃபுல் ஆச்சு. பட் கடைசி பூஜை நாளைக்கு நான் முடிச்சிட்டேனா அந்த தீய சக்தியால எங்க நிழலை தொடக்கூட முடியாது. இட் இஸ் a fantastic place sir. இந்த இடத்தை எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்ன சார் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, நீங்க பண்ற பூஜைய பார்க்கணும் போல இருக்கு. ஐயோ, என்ன தவிர வேற யாரும் அந்த பூஜையில இருக்கவே கூடாது. இல்ல, சில பெண் சாமியார்கள் நிர்வாண பூஜை பண்றதா கேள்விப்பட்டிருக்க. அந்த மாதிரி அதர்வன வேதத்துல இந்த மாதிரி நிர்வாண பூஜை பண்றத பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த பூஜை அப்படி இல்ல. இது எல்லாத்தையும் விட சிறப்பான ஒரு பூஜைன்னு சொல்லலாம். காளி சர்ப்ப பூஜை, இத நடன பூஜைன்னு சொல்லலாம். இது பூர்த்தி ஆயிடுச்சுன்னா அந்த தீய சக்தி அழிய போறதும் உறுதி ஆயிடும். Thank you.
விஷயங்களை வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. வரணும்னு தோணிச்சு, அதான் வந்தேன். நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. சர்ப பூஜை இன்னும் முடியல, நீங்க முதல்ல வெளியில போங்க. இந்த பூஜை நடக்க கூடாது. பூஜையை முடிக்கல.
யார் வேணுங்க? మీ ఇంట్లో పనిచేసే నీలమ్మ చనిపోయింది, అందుకే నేను పనిచేయడానికి వచ్చాను. ఇమయారు నా తమ్ముడు. కిచెన్ అంగర్క్ கொஞ்சம் காஃபி போட்டு கொடுக்கறியா? பொம்பளை அடிச்சா பொம்பளை கேப்பேன். அதுக்கு ஐயோமா நீங்க போயிருங்க. இந்த ஆளு மிருகம். ஏய் நான் மிருகமா? யாரா அண்ணே? நான் மிருகமா? உங்களை எங்க மொபக்கு எடுக்கறீங்க? ஏய் அப்படி தான்டி அடிப்பேன். என்ன பண்ணுவே? 100 க்கு ஃபோன் பண்ணவேண்டா. எங்க பண்ணு? சித்தார்த்தம்மா நீங்க மேல வாங்க. எங்க ஃபோன் பண்ணிட்டு 100 க்கு சும்மா மிரட்டற நினைக்கறியா? இருடா. ஏய் எங்க மேடங்க? ஐயோ என்ன? யோ நீ நல்லா இருப்பியாயோ? உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க. எல்லாம் உன்னால தான்டி. ஆ!
ஏதேதோ இருக்கிற மாதிரியே கற்பனை. எதுக்காக இப்படி எல்லாம் இமேஜினேஷன் வந்துட்டு இருக்கு உனக்கு? ஹலோ மம்மி, கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சா? நான் நல்லாதான் இருக்கேன். நான் வர்ஷினி கிட்ட பேசிட்டேன், அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எப்படியாச்சும் பேசி அவங்களை எங்க கூட்டிட்டு வந்துருங்க. ஆ சரி,
பாய். பாய். யாரு? பிளம்பர். யாரும் நான் அனுப்புனா? யாரோ போன் பண்ணாங்க. யார? விஷாலா? தெரியாது. விஷாலா தான் இருக்கணும். யாரோ எனக்குன்னு தெரியும். சரி வா. எங்க லீக் ஆகுது? மேல இருக்கிற என் பாத்ரூம்ல. ஆட்டோமேட்டிக் ஆமா.
ஸ்டூபிட் கேட். நீ உள்ள எதுக்கு வந்த? 12:13 ரெஞ்ச் வேணும். 12:13னா ரெஞ்ச்? ஒரு ஸ்பானர் கூட இல்லாம நீ பிளம்பர் வேலைக்கு வந்திருக்க? நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா வேலையை முடிச்சிடலாம். பாக்குற மூஞ்சி பாரு. கொஞ்சம் தண்ணி. பச்சைக்காரில் எடுத்துட்டு போயிட்டா சார்?
தலை ஜவுகி எழுதிரும் ரெண்டு போட்டிருக்கான் பாக்கலாம். சாரி சார், மன்னிச்சிருங்க சார் சார், எமர்ஜென்சி சார். சாரி சார். ஒரு சின்ன தப்ப கூட மன்னிக்காது இந்த உலகத்துல. கொலை செஞ்ச என்ன ஏன் சார் உங்க பொண்ணு மன்னிக்கணும்? ஐயா எனக்கு மன சரதையா பாரு பவானி வந்து பவானி வந்து பாரு தெய்வத்தை வந்து பாரு. கடவுளே இந்த குழந்தையை காப்பாத்து.
காமெடியா இருக்கா விஷால், ஷாப் பீன் ஹியர் அலோன் அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் ஹார்ட் அட்டாக்ல செத்தே போயிருப்பேன்டா. ரிலாக்ஸ் பேபி, அவ்வளவு பெரிய வீட்டுல தனியா இருக்கல, அதனாலதான் உனக்கு இப்படிலாம் தோணுது. இதுக்கு போய் ஏன் டென்ஷன் ஆற? அது எனக்கும் தெரியும் விஷால், எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு தெரியுமா? நான் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா காமெடி பண்ற? ஓகே ஓகே ஓகே, ரிலாக்ஸ் பேபி. இன்னைக்கு நைட் என்ன பிளான்? வேற ஏதாவது பேச. டாபிக்க சேஞ்ச் பண்ணாதடா இடியட். சரி விடு, அத பத்தியே பேசுவோம். அந்த கிழவிக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 80 90 இல்ல 100 இல்ல அதுக்கும் மேலயா? சொல்லு சொல்லு, வேற என்ன சொல்லு. விஷால், நீ ஃபீலிங்ஸ் புரிஞ்சிக்கவே மாட்டீங்கற. நிஜமா எனக்கு எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா? மை காட், அந்த கிழவி வாஸ்ட் மியூசிக் இன்னும் என் காதுல கேட்டுட்டே இருக்கு. அத பத்தி யோசிக்க யோசிக்க எனக்கு பயம் அதிகமாயிட்டே இருக்கு. ஐ காண்ட் ஃபர்கெட் இட், யூ நோ. வாவ், அப்படியே அந்த கிழவி அப்படினா டியூன் போடுச்சு? ஏர் மண்டியுனா இல்ல அனிருத் பீப் சாங்கா? ஷட் அப், உனக்கு எல்லாமே விளையாட்ட தெரியுதுல. அம்மா சொப்பன சுந்தரி, இதுக்கு மேலே நீ அந்த கிழவியை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன்னு வெயி. இன்னைக்கு நைட்டு நானே விக்கியும் சாரியும் மாட்டிட்டு நேரா வீட்டுக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் நல்ல கனவு காணு, பாய். ஹாய் வர்ஷினி, எப்படி போயிட்டு இருக்கோம் கல்யாண வேலையெல்லாம்? ஐ நோ ஐ நோ, நான் உன் கல்யாணத்துக்கு வராம இருப்பேனா? எக்ஸாம் அன்னைக்கு ஒன்னையார் கல்யாணத்தை வைக்க சொன்னது. எங்க அப்பா அம்மாவை பாத்தியா? பரவாயில்ல பரவாயில்ல, சரி கல்யாணத்துக்கு தான் வர முடியல, ஹனிமூன் கூட வந்துடுறேன்டி. இல்லை மச்சி, எக்ஸாமுக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. யூ ஹாவ் நோ ஐடியா ஹவு மச் ஸ்ட்ரெஸ் ஐ ஹாவ். வர்ஷினி, ஐ கால் யூ பேக், ஓகே? யா, பை. விஷால், கதவை தட்டினது நீ தானே தெரியும், எங்கடா இருக்க? விஷால், இனிமே கதவை தட்டின கொன்னுடுவேன். கெட் லாஸ்ட். இவன் விளையாட்டுக்கு ஒரு லிமிட்டே இல்லாம போயிடுச்சு. இடியட், எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டு இருக்கான். திறக்க மாட்டேன்னு சொன்னல்ல? எனக்கு நேத்து ராத்திரியே சொன்னல காத்து அடிச்சுதான் சத்தம் கேக்குதுன்னு, அப்புறம் என்ன? எனக்கும் விளையாட தெரியும். அடிக்கணும். அவன் மீனாவ தேடி என் வீட்டுக்கு தான் போயிருப்பான். நீங்க உடனே போய் அவளை காப்பாத்தணும். அவன் என்னைக்குமே இந்த திசைக்கு வராத அளவுக்கு
உச்சக்கட்ட பூஜைய நடத்திட்டு தான் வருவேன். ராஜா, ராஜா நீ உடனே போ. அம்பாலோட பதத்து கீழே ஒரு மந்திர சக்கரம் வச்சிருக்கேன், அதை எடுத்து நீ மீனா ரூம்ல போய் அத அவ ரூம்ல வச்சிட்டேன்னா அவனால உள்ள வரவே முடியாது. போ சார். சார் நீங்க ராஜா போங்க, நான் சூரியமதி சார் கூட்டு வரேன். சுவாமி அவன் அழிச்சு. எங்கேயும் போக முடியாது, போக மாட்டேல்ல. You are my blood, you are my flesh, you are my ever loving Meena. மரணமே இல்லாத உலகத்துக்கு என்னோட நீ மறுபல்ல. வருவேன், நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன். கூட்டிட்டு போவேன். இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் நீ தான் என்னோட காதலி மீனா. சக்கரத்தை எடுத்துட்டு வா, போ சீக்கிரம் போ. மீனா, ஏ மீனா அழுதுட்டு இருக்க? எல்லாம் பாழாயிடுச்சு. மந்திரம் பூஜை புனஸ்காரம்னு நடந்துட்டு இருந்த இந்த வீட்டுல இன்னைக்கு என்னென்ன நடக்குது அந்த ஆண்டவர் ரொம்ப சோதிக்கிறான். எங்க அக்கா செத்து போயிட்டாங்க, இப்போ அந்த துஷ்ட சக்தி என்னையும். என்ன, அவ இங்க வந்தானா? மீனா, நீ சொன்னது அத்தனையுமே உண்மை. அந்த ஆள் வில்லியம் டிசோசாவே இல்ல மீனா, டிராகுலா, கவுண்ட் டிராகுலா. நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன், நீ தான் காதலையே போட்டுக்காம விட்ட. மனசுக்கு புரியுது, ஆனா அவன் கண்ண பாக்கும் போது என்ன அறியாம அவன் சொல்றதெல்லாம் கேக்கணும்னு தோணுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராஜு, என்ன கண்காணாத இடத்துக்கு கூட்டிட்டு போயிடு. என்ன இடத்த விட்டு போயிடலாம், கவலைப்படாத. அவனால நமக்கு ஒரு ஆபத்தும் வராது. அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடையும் பண்ணியாச்சு. பூஜை ரூம்ல இருக்கிற மந்திர சக்கரத்தை எடுத்து வைக்க சொல்லி மாமா சொல்லியிருக்காரு. அப்படி மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா அவனால இங்க வர முடியாது. இரு, எடுத்துட்டு வர. ராஜு, என்ன விட்டுட்டு எங்கேயும் போயிடாத. என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. அவன் இங்க, அவன் இங்க எந்த நேரத்திலயும் வரலாம். அவன் வந்துட்டானா நான் உன்ன மறந்துடுவேன் ராஜு. அப்படி நடக்க கூடாது. அப்படி நடக்கிறதுக்கு பதிலா ஏய் அழாத மீனா, கவலைப்படாத. மீனா, இனிமே அவனால நீ இருக்கிற இடத்துக்கு வரவே முடியாது. அதுக்கான ஏற்பாட்டை தான் மாமா பண்ணிருக்காருன்னு சொன்னல.
மாட்டேன்னு நினைச்சியா? இல்ல, என் ராஜகுமார வருவான்னு எனக்கு நல்லா தெரியும். மரணமே இல்லாத உலகத்துக்கு நாம பறந்து போவோம். குடி. எனக்கு என்னமோ இவளுக்குள்ள மீனாவோட மனசு மொத்தம் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுச்சு. இன்னும் 3 மணி நேரத்துல நம்ம மீனாவும் ஒரு வேம்பையர மாறிடுவா. அவ மாறாம இருக்கணும்னா அந்த டிராகுலாவை அடியோட அடிச்சாகணும். டிராகுலாவை கொன்னிட்டா இவளை காப்பாத்த முடியுமா டாக்டர்? கண்டிப்பா காப்பாத்த முடியும் ராஜு. ஆனா அவன் எங்க இருப்பான்? அவன் எங்க தப்பிச்சு போயிருப்பான்னு உங்களால சொல்ல முடியுமா டாக்டர்? அது சாமி, ஒன்னு செய்வோம். டிராகுலாவோட பிரியமான காதலியான இவளை ஹிப்னோடைஸ் பண்ண அவன் போன ரூட்டை கண்டுபிடிச்சிடலாம். அதை வேணா செஞ்சு பார்ப்போம் ராஜு.
உயிரை கொடுத்தாவது மீனாவை காப்பாத்துவேன். எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. மீனாவை காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு மாமா. நிஜம் கிடையாது, எல்லாமே என்னோட இமேஜினேஷன் தான். ஜஸ்ட் கெட் அவுட் ஃப்ரம் மை ஹெட். நீ கூட இல்லை, யாருமே நிஜம் இல்லை. ஃபோன் பண்ணி அங்கிள் எப்படி இருக்கான்னு கேட்டு வரேன். படுத்துக்கோ.
ஏய் சொல்ற, இப்ப எப்படி இருக்காரு? ஓ ஓகே, எப்போ டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்க? ஓ அம்மா வந்தாங்களா? சரி, என் டெபிட் கார்டு உங்ககிட்டே இருக்கட்டும், கேஷ் தேவைப்பட்ட எடுத்துக்கோ. வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே இருக்காது விஷால்.
மனுஷனுக்கு எப்பவும் கனவுன்னு தோன்ற நிஜத்துல இருக்கு. அது எனக்கு கூட பேயானதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. என்ன சொல்ற ரேணு, நீ பேய் ஆயிட்டியா? நான் செத்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்ட பயங்கரமான உண்மை என்னன்னா, கனவு கூட நிஜம் தான். நீ சாவல ரேணு, நீ உயிரோட தான் இருக்க. என்ன சொல்ற ரேணு, நீ செத்துட்டேங்கிற? பேய்க்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா விஷால்? பேய்ங்கெல்லாம் கனவுல தூங்கிட்டு இருக்கும். என்ன சொல்ற ரேணு, அதுக்கு என்னையே குத்துன? அவங்க நம்பிக்கையில நீ பண்ண பெரிய தப்பு. உன்ன மாதிரி ஒரு ஆளை என் வீட்டுக்கு கூப்பிட்டதுதான் என் சாவுக்கே காரணம். இதெல்லாம் இவங்க சொன்னாங்க. இப்போ நான் பேயானதுக்கு அப்புறமா இவங்க கண்ட்ரோலுக்கு வந்துட்டேன். அதனால நான் உன்னை கொல்ல போறேன். சாகறதுக்கு ஒன்னும் பயப்படாத விஷால். செத்து போனதுக்கு அப்புறம் மறுபடியும் நாம ரெண்டு பேரும் அந்த கனவான நிஜத்துல பேய் உலகத்துல சந்திக்கலாம். I love you, Vishal. விஷால், உன்னை கொன்ன மாதிரி எனக்கு கனவு வருது விஷால். என்னை எழுப்பிவிட விஷால். கனவுல கூட நீ சாகிறத என்னால பார்க்க முடியாது விஷால். என்னை எழுப்பிவிட விஷால், ப்ளீஸ் விஷால். நீ சாகிறத என்னால பார்க்க முடியாது, ப்ளீஸ் விஷால். என்னை எழுப்பிவிட விஷால், 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 ப்ளீஸ் விஷால். என்னை எழுப்பிவிட விஷால், நீ சாகிறத என்னால பார்க்க முடியாது விஷால். டாடி, நான் கனவு கண்டுட்டு இருக்கேன் டாடி. விஷால கொண்ட மாதிரி எனக்கு கனவு வருது டாடி. என்னை எழுப்பி விட்டு டாடி, ப்ளீஸ். சூரியமூர்த்தி சாரோட பொண்ணு இறந்துட்டதா? இப்பதான் போன் வந்து. கம் இதெல்லாம் நடக்கும்னு நான் சொன்னேன். ஆரம்பத்தில் என் பேச்சை கேட்டீங்களா டாக்டர்? உங்களால் அநியாயமாக ஒரு உயிர் போயிடுச்சு, திரும்ப கொடுக்க முடியுமா டாக்டர்? நாங்கள் இங்கிருந்து 9:30 போனோம், இப்போ 12:00. இங்கே நாங்கள் வச்சுட்டு போன பூவையும் சிலுவையும் யார் கழட்டினது? சாரி சார், நான் தான். இவங்க அந்த வாசனையால் மூச்சு திணறதுன்னு சொன்னாங்க, அதான் கழட்டி வச்சேன். என்ன நர்ஸ் இப்படி பண்ணிட்டீங்க? இதெல்லாம் கழட்டினதுனால தான் அவங்க செத்து போயிருப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா? இதை செஞ்சது யாருன்னு உங்களால் சொல்ல முடியுமா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேங்க, இன்னமும் உங்களுக்கு புரியலன்னு சொல்ல கஷ்டமாக இருக்குது டாக்டர். நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், இந்த கொலை அவன் தான் செஞ்சிருக்கான். கவுண்ட் டிராக்ல அந்த சாத்தான் நிச்சயம் அந்த உலகத்தையே அழிச்சிருவான். The most dangerous blood sucking vampire. இந்த ரூம் குள்ள அந்த டிராகுல வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஏற்பாடு நான் பண்ணேன். அந்த டிராகுல சாதாரணமாக நினைக்காதீங்க, எந்த நேரத்திலும் எந்த ரூபத்தையும் எடுக்கக்கூடிய சக்தி உள்ளவன். அவன் நினைச்சான்னா எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்தாலும் அதில் ஏறிடும். அது மட்டும் இல்லை, அவனுக்கு பறக்கிற சக்தியும் இருக்கு. அவனுக்குள்ள 20 யானைக்குள்ள பலம் இருக்கு. சாதாரணமாக அவனை எதிர்த்து போராடிட முடியாது. இந்த பாடியை பார்த்தீங்கல்ல, இது சாதாரண பாடி இல்லை, செத்தும் சாகாம இருக்கிற டெத்லஸ் பாடி. நாளைக்கு இந்த பொண்ணும் மனுஷ ரத்த குடிக்கிற டிராகுலாவை மாறிடுவான். டிராகுலாவோட ரத்தம் அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய வைரஸ். இவ அப்படி மாறாம இருக்கணும்னா உடனே அவ உடம்புல இருக்க இதயத்தை எடுத்துடும், இல்ல உடம்புக்குள்ளே அதை அடிச்சாகணும்.
வேண்டாம், நீங்க எதுவும் செய்ய வேண்டாம், எதுவும் செய்யாதீங்க. இல்லை எங்க அப்பா வந்து பாத்துக்குவாரு. என்னமா நான் சொல்றேன், எதுவா இருந்தாலும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாடியை கொடுப்பாங்க. அதெல்லாம் சரி, சூரியமூர்த்திக்கு தகவல் சொல்லியாச்சா? எப்படி அவர் வந்து சேரத்துக்கு லேட் ஆகும்? அது வரைக்கும் பாடி இங்க வச்சிருக்கிறது ஆபத்து. ஃபாதர், அப்பா காலையில வந்துருவாரு, அது வரைக்கும் அக்காவோட பாடியை மார்ச்சரியில வைக்கலாம். என்ன விஷால், என்ன ரொம்ப மிஸ் பண்றியா? உன்ன மிஸ் பண்றத செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் ஜோக்கிங். எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே, பட் யூ நோ, ஒரு நிமிஷம் ரா. யூ நோ வாட், எங்க வீட்டுக்கு வேலைக்காரிக்கு பதிலா இன்னொருத்தி வந்திருக்கா.
கூட அவன் தம்பியும் வந்திருக்கான். அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. வெல்து உன் தம்பி எங்க? வாடி இந்தாக்கே வெள்ளிப்போயாடு.
யாரு யாரை விட்டுட்டு போயிட்டாங்க? பா, நீ கன்ஃபியூஸ் ஆகி என்ன கன்ஃபியூஸ் பண்ணாத. அந்த வேலைக்காரி அவ தம்பி போயிட்டான்னு சொல்லி அவ கிளம்பிட்டா. ஆனா அவ தம்பி இங்க தான் இருக்கான். தம்பி தானா? ரெண்டு பேரும் விளையாடுங்க, நைட் நான் வரேன். ஆ, ஷட் அப் விஷால். ஓகே. பா, இந்த டாப் வேற. டாப் என்னாச்சு? ச்சே, இத்தனை வாட்டி க்ளோஸ் பண்ணாலும் திரும்ப திரும்ப லீக் ஆயிட்டே இருக்கு. ரேணு, நீ எப்பவுமே இப்படி தானா? இந்த வாட்டி டைட்டா மூடிட்டு வை டாப்பை. ஓகே, பை. நீ சொன்ன மாதிரி டைட்டா மூடிட்டேன் விஷால். எவ்வளவு டைட்டா மூடினாலும் இது திரும்ப திரும்ப லீக் ஆயிட்டே இருக்கு. ஏய், நீ சரியா மூடி இருக்க மாட்டடி, எனக்கு தெரியாதா? இல்ல விஷால், நான் க்ளோஸ் பண்ணேன். ரேணு, நீ கனவு காணாம மூடி இருப்ப, இப்ப நேரத்துல மூடு சொல்றேன். விஷால், ஐம் சீரியஸ். ரேணு, நானும் சீரியஸா தான் பேசுறேன். இந்த வாட்டி டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு கண்ணாடியில ஐ டர்ன் இட் ஆஃப்னு எழுதி வை. ஓகே, என் ஃப்ரெண்டோட அப்பா வைசை கூட்டி போறாங்க. ஐ வில் டாக் டு யூ லேட்டர். பை. பை. நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும். இப்படி எதுவும் சொல்லாமல் இந்த புகையை ஏன் ஏற்க வேண்டும்? இதுவரை பொறுத்தது போதும்.
அணைத்திடுவோம் இந்த சிகரெட்டையும் பீடியையும். பொது இடங்களில் புகைப்பிடிப்பது குற்றமாகும், மீறினால் அபராதம். புகைப்பிடிக்காதீர், புகைப்பிடிக்கவும் அனுமதிக்காதீர். புகைப்பிடிப்பது கேடு தரும். இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருக்க பயமாக தான் இருக்கும். ராத்திரி ஏதோ கனவு வந்துச்சுன்னு வேற சொல்கிறேன், அதான் ரொம்ப பயந்துருக்கேன். கவலைப்படாத, காஃபி குடி. மம்மி டாடி வர வரைக்கும் என் கூடவே இருக்கியா ப்ளீஸ்? அஃப்கோர்ஸ், கேட்கணுமா? நான் இங்கே இருக்கேன். ம், சரிய. ரேணு, படித்து கிழிச்சு முடிச்சிட்டியா? சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. உன் துணியெல்லாம் கழட்டி போட்டுட்டு கம் ஜாயின் மீ இன் த டப். வா ரேணு. ரேணு, 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 இப்பதான் மேல வந்து உடனே போயிட்டிய? ஏன் நானா? அதான் வந்தல்ல, சவுண்ட் கேடுச்சு எனக்கு. நான் இங்க உட்காந்து படிச்சிட்டு இருக்கேன். ஓ, நான் ஜோக் அடிச்சன்றதுக்காக நீயும் ஜோக் அடிக்கிறியா? ரீவெஞ்ச் டைமா? விஷால், நான் ஜோக் பண்ற மூட்ல எல்லாம் இல்ல, நிஜமாவே இங்க தான் உட்கார்ந்து படிச்சிட்டு இருந்தேன். ஓ, அதான் அப்படியே உன்னோட இமேஜினேஷன் எனக்கு ஏறிடுச்சு. சரி, சாரி, படிமா. தலுப்புலு தெரிச்சே உன்னாய். அந்த வேலைக்காரியா? இல்ல, கதவு திறக்கல, அப்பவே போட்டுட்ட. அவ போய் சொல்றா. பதட்டப்படாத ரேணு, கதவு கதவு திறந்து வந்திருக்கோம், உள்ள வந்திருப்பா. உனக்கு தெரியாது, கிளம்பு. ஏன் டென்ஷன் ஆகுற? அவ போனும்,
நீ கிளம்பு, ஏதோ செய்ய தேவையில்லை போ. இவ என் கனவுல கூட வந்தா என்ன பாக்குறா? போ சொல்லுப்ல, போ. என் கனவுல கூட வந்தா இவ என்ன தெரியாது. கதவு தந்திருக்கும், உள்ள வந்திருப்பா. அதுக்கு என்ன போ? என்னடா ஆச்சு? ஆர் யூ ஓகே? அப்பவே கிளம்புறேன்னு சொன்னான். சரி, கதவு திறந்திருக்கும், திரும்பி வந்திருக்கா. எனக்கு தெரியாம எப்படி வருவா? பழக்கமா வர வேலைக்காரி தானே, பயப்படையா இருக்கு. அட்ரஸ் கேட்டல, சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே, டேப் ரிப்பேருக்கு பிளம்பர் வர சொல்லியிருக்கேன், வருவோம். வேலைக்காரி என்னமோ டோர் திறந்திருந்தது, நான் உள்ள வந்தேன்னு சொன்னான். ஆனா டோர் லாக்ல இருந்தது. பின்ன எப்படி வந்திருப்பா? ரேணு, ஓகே, உனக்கு வர கெட்ட கெட்ட கனவு இல்லாததெல்லாம் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் நடக்குதுன்னு தெரியுதா? எதுக்கு தெரியுமா? எதுக்கு? ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனால. ஐஸ்கிரீம் அதிகமாக சாப்பிட்டா பேட் ட்ரீம்ஸ் வரும். எங்கள் மாமா சொன்னது, அந்த கெட்ட கனவால தான் நீ ஏதேதோ நினச்சி குழப்பிக்கிற, அவ்வளோதான். சரி, என் இமேஜினேஷனாக இருக்கட்டும். அப்போ அந்த டேப்? ரேணு, மறுபடியும் சொல்கிறேன், வேலைக்காரி வாசல் வழியாக தான் வந்திருக்கா, நீ டோரை திறந்ததை மறந்துட்ட. அந்த டேப்பு சொல்கிறியா? வாட்டர் ப்ரெஷராக இருந்திருக்கும், இல்லை வேல்வே போயிருக்கும். பிளம்பர் வந்து சரி பண்ணிவிடுவான். ஓகே, சரி. இன்னிலிருந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றது நிறுத்த போறேன். சொன்னல பாரு, அதே சவுண்ட், அதே பியானோ சவுண்ட். நான் சொன்ன நீ நம்பல. வேணா விஷால், ப்ளீஸ், நீ போகாத. பாரு, யாரும் இல்ல, நான் சொன்னல, யாரும் இருக்க மாட்டாங்க. விஷால், நீ போக வேண்டாம். விஷால், ப்ளீஸ், வேண்டாம். பாரு, அங்க பாரு, பூனை. அதான் இதுக்கு முன்னாடி கூட சவுண்ட் கேட்டது. அதுக்கு பியானோ ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான். காமிங் தன்னே தன்னா. ஓ, பீஸா, பீஸா சோட்டாலா? எவ்வளோ? 340. ஓகே, வெயிட். ரேணு, ஓய், காசு எங்க வச்சிருக்க? அந்த கப்ல இருக்கு பாரு. தேங்க்யூ. எங்க? ஹலோ, வளர்ந்தவரே, எங்க போனா? நீ எதுக்கு மேல போன? மேல வர சொன்னீங்க. யாரு? நீங்க தான். ஏ, நான் இப்ப, நீ கீழே வா ஃபர்ஸ்ட். நீங்க தானே வர சொன்னீங்க. ஏ, கீழே வாடா. விஷா, யாரை கூப்பிட்டு வந்து மேல? இவன் புஷத்து போயிடுயா? நீ எதுக்கு கூப்பிட்ட? எனக்கு தெரியும், நான் கூப்பிட்டேன்னு சொல்றான். ஏய், எதுக்குடா மேல போன? ஏய், மரியாதை கொடுத்து பேசு. ஏய், உனக்குடா மரியாதை? மேல யாரை கூப்பிட்ட? ஏன்டா போன? யாரு கூப்பிட்டாங்கன்ற? நீ தானே கூப்பிட்ட. போடா வெளியே ஃபர்ஸ்ட். கெட் அவுட். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துற. போடா, போய் கொடுத்துக்கடா. மெண்டரடா நீ, லூசு. நான் கூப்பிட்டேன் சொல்றான், கீழே தான் இருந்தான். அவன் எதுக்காக மேல போனா? மெண்டரா இருப்பான் போல. டேய், சொல்றா, எப்படி இருக்கு?
ஷிட். சரி நான் வரேன், பை. என்னாச்சு? அந்த அங்கிள் இன்னும் கிரிட்டிக்கலாக தான் இருக்கான். ஆ, அப்போ கிளம்பி போறியா? இல்லை, உன்னை விட்டு நான் இங்கே இருக்கேன். நான் நல்லா தானே இருக்கேன் விஷால், இப்போ நீ கிளம்பு. ஐஷா யா, பரவாயில்ல, இங்கே இருக்கேன், பார்த்துக்கலாம். விஷால், நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றத கூட நிப்பாட்டிட்டேன், நீ கிளம்பு, தே நீட் யூ. ஓகே, டேக் கேர். ஏய், பார்த்து. ஆல் கால் யூ, பாய்.